எல்லாருக்கும் அருணா அடுக்கலையின் அடுக்களையின் வணக்கம் இப்போ நாம கொங்கு ஸ்பெஷலான கொங்கு நாட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக மொளகாட்டி அப்படின்னு சொல்லி இந்த குருமா வகைகளை சொல்லுவாங்க அதாவது இப்போ ரெண்டுக்குமா சாதம் இந்த மாதிரியான ரைஸுக்குமே சரி டிஃபன் ஐட்டங்களுக்கும் இந்த மிளகாட்டி மிளகு ஆட்டி அப்படின்னு அதை ஒரு ஒரு பாதியாக கம்மாவோடு தான் அது நிற்கிது ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு உப பதார்த்தம் இது இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சிறு வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அந்த பதினஞ்சு வெங்காயத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க அந்த பதினஞ்சு வெங்காயத்துக்கு தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வைக்க வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு மிளகா நான் எடுத்திருக்கேன் இது நான் டிஃபனுக்காக சொல்கிறதுனால இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சியலை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதையே வந்து சாதத்துக்கு அப்படின்னா அந்த அந்த மசால் ஐட்டத்தை மட்டும் விட்டுருங்க அந்த பிரிஞ்சி ரெண்டு கிராம்பு பட்டையை தவிர்த்துட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியது தான் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியானது கொஞ்சம் வேரியேஷன் தான் மசாலாவை தவிர்க்கிறது இந்த ப கொஞ்சம் எண்ணெயை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதாவது கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா க நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மேலே கருப்பு கருப்பாக கோட்டிங் ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க வெங்காயத்தை முழுதாகவே போட்டு வறுத்துருங்க அதாவது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை பதம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி விதையையும் ஜீரகத்தையும் போட்டு வ வருங்க அது வந்து ஒரு முப்பது செகண்டில்போம் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு தக்காளியை போடுங்க கொஞ்சம் கல்லு உப்பை போட்டிங்கன்னா கதை கதைன்னு அதை கரைஞ்சி கொடுக்கும் அதை எடுத்து அதை அதை வதக்குனதை எடுத்து வச்சு அதோட இந்த தேங்காயையும் நான் சொன்ன அளவுகளில் உள்ள தேங்காயையும் போட்டு ரெண்டு பரட்டி பெரட்டி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நான் டிஃபனுக்கு சொல்கிறதுனால பெரிய வெங்காயம் அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நீட்ட வாக்கில் அரைஞ்சிக்கங்க இப்போ சட்டியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க கடுகு உளுந்த பருப்பு கருகப்பில போட்டு தாளித்து இந்த இலை பட்டை ரெண்டு கிராம்பையும் போட்டு வறுத்து பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி நீங்கள் தண்ணி உப்பு அதெல்லாமல் தேவையான அளவுகளில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க இதை வந்து டிஃபனுக்கு அப்படின்னா நீங்கள் வெந்த உருளைக்கெழங்க இதை இதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு சாதத்துக்கு அப்படின்னா இதுக்குள்ளே முள்ளங்கி கத்திரிக்காய் எதை வேணாலும் காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையான சைட் டிஷ் இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்